இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். முதல்வர் ஸ்டாலின் ஸ்பெயின் பயணத்தை முடித்து சென்னை திரும்பியதும் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினரை அழைத்து பேசினார். கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி எண்ணிக்கை, அவர்களின் வெற்றி வாய்ப்பு நிலவரம் பற்றி கேட்டறிந்தார். சென்னை அறிவாலயத்தில் நடந்த லோக்சபா தொகுதி நிர்வாகிகள் கூட்டங்களில் 40 தொகுதிகளிலும் திமுகவை போட்டியிட வேண்டுமென வலியுறுத்திய தகவலையும் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினர் ஸ்டாலினிடம் தெரிவித்தனர். கூட்டணி கட்சிகளுக்கு குறைந்த எண்ணிக்கையை ஒதுக்கி தந்துவிட்டு திமுக அதிக தொகுதிகளில் போட்டியிடுவதே நல்லது என நிர்வாகிகள் சொன்ன கருத்துக்களையும் கூறியுள்ளனர். சில தொகுதிகளில் காங்கிரஸ் எம்பிக்கள் மக்களை சந்திக்கவே செல்லவில்லை. அந்த தொகுதிகளை மீண்டும் காங்கிரசுக்கு ஒதுக்கினால் தோல்வி நிச்சயம் என கட்சியினர் கூறிய எச்சரிக்கையையும் அவர் காதில் போட்டனர். எந்தெந்த தொகுதிகளில் திமுக போட்டியிட வேண்டுமென ஆய்வு செய்த தேர்தல் வியூக நிறுவன அறிக்கை குறித்தும் விளக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், மதிமுகவுக்கு தொகுதிகளை குறைக்க முடிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. 30 முதல் 35 தொகுதிகள் வரை திமுக போட்டியிட திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிகிறது. இந்த சூழலில் நாளை விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிகளுடன் திமுக குழுவினர் முதல் சுற்று பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனா்?